அனைவருக்கும் வணக்கம். பெருமாளின் மங்களாசாசனம் பெற்ற 108 திவ்ய தேசங்களில் ஆதி ஜெகநாதர் கோவிலும் ஒன்றாகும் கூட சொல்லலாம். மேலும் ராமர் சயான நிலையில் இருப்பதே இந்த தலத்தோட சிறப்பம்சமாக தான் சொல்லப்படுது. திருமங்கையாழ்வார் தன்னை பெண்ணாக பாவித்து இத்தலத்து பெருமாளை மங்களாசாசனம் செய்திருக்காரு. இது தவிர ஆண்டாள் திருமலிசையாழ்வார், குலசேகராழ்வார் ஆகியோர் இங்குள்ள சேதுபாலம் பற்றியும் பாடியிருக்காங்க. இப்படி இந்த திருத்தலத்தில் மிகவுமே சுவாரஸ்யமான விஷயங்கள் நிறையவே இருக்குன்னு சொல்லப்படுது. இது மட்டும் இல்லாமல் மர்மமான தகவல் இருக்குன்னு சொல்லப்படுது. அப்படி என்ன அது சுவாரஸ்யமான மற்றும் மர்மமான தகவல்கள் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ள வகையில் தான் இருக்க போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் முத முறையாக நம்மளோட சேனலை பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக உங்களை வந்து சேரும். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். முன்னொரு காலத்தில் புள்ளவர், காலவர், கன்னவர் ஆகிய மூன்று மகரிஷிகளும் தர்ப்பைப்புள் நிரம்பிய தற்போது கோவில் அமைந்துள்ள இடமான திருப்புள்ளாணிக்காட்டில் பெருமாளை வேண்டி கடும் தவம் செய்து வந்திருக்காங்க. மூன்று மகரிஷிகளும் உலக நன்மைக்காக தவம் இயற்றும் பொழுது அரக்கர்களால் துன்புறுத்தப்பட்டிருக்காங்க. மகரிஷிகளின் வேண்டுகோளுக்கு இணங்க எம்பெருமான் மகாவிஷ்ணு முதலில் அரசமர ரூபமாய் அவர்களை காப்பாற்றி பின் விஸ்வரூபமாய், அதாவது சங்கு சக்கர தரியாய் அபய முத்திரையுடன் ஆதி ஜெகநாத பெருமாளாகவே காட்சியளித்திருக்காரு. அந்த திருத்தலமே தற்போது திருப்புள்ளாணியில் உள்ள இந்த திருத்தலம்னு சொல்லப்படுது. பிற்காலத்தில் தாயார் பத்மாசனிக்கு தனியாக சன்னதியும் எழுப்பப்பட்டிருக்காங்க. தசரதன் இங்குள்ள பெருமாளின் புத்திரபாக்கிய மூலமந்திர உபதேசத்தை பெற்று ஸ்ரீராமபிரானை மகனாகவே பெற்றெடுத்திருக்காரு. பஞ்ச தரிசனம் பூரி தளத்தில் பாதி அளவே காட்சி தரும் ஜெகநாதர் இங்கு முழுமையாக காட்சியளிக்கிறாரே. இதனால் இந்த தலம் தட்சிண ஜெகநாதம் என்றுமே அழைக்கப்படுகிறாங்க. புல்லாரண்யம், தர்பசனயம் என்றும் பல பெயர்களால் புகழ்பெற்றதாக தான் சொல்லப்படுதே. ஆதி ஜெகநாதர், சயனா ராமர், பட்டாபிராமர், அரசமர பெருமாள் பட்டாபிராமர் என இந்த தலத்தில் மகாவிஷ்ணுவின் 5 வடிவங்களையும் 3 கோலங்களையுமே நம்மளால் தரிசிக்க முடியும்னு சொல்லப்படுதே. இப்படி பகவான் கிருஷ்ணர் பகவத்கீதையில் மரங்களில் நான் அரச மரமாக இருக்கிறேன் என சொல்லியிருக்கிறாரு. இத்தகைய சிறப்பு பெற்ற அரச மரமே இந்த தலத்தோட தலவிருட்சமாக தான் இருந்துட்டு வருது. இந்த மரம் சுவாமி சன்னதிக்கு பின்புறந்தான் காணப்படுது. பக்தர்கள் இதை மகாவிஷ்ணுவாக கருதி வழிபட்டும் வராங்க. பொதுவாக பெருமாள் தலங்களில் சுவாமி குறிப்பிட்ட சில நாட்கள் மட்டுமே தாயாருடன் இணைந்து காட்சி தருவாரே. ஆனால் இங்கு சுவாமி வெள்ளிதோறும் தாயாருடன் சேர்ந்து காட்சி தருவது சிறப்பான ஒன்றாக தான் சொல்லப்படுது. மேலும் வெள்ளிக்கிழமை தோறும் ஊஞ்சல் உற்சவம் நடைபெறும். மேலும் இந்த தலத்தில் ஏன் சயனக்கோளத்தில் ராமன் இருக்கார் அப்படின்னா, சீதையை மீட்க இலங்கை சென்ற ராமர் கடலில் பாலம் அமைப்பதற்காக சமுத்திரராஜனிடம் அனுமதி கேட்டு 3 நாட்கள் காத்திருந்திருக்காரு. அப்போது தர்ப்பை புள்ளின் மீது சயனம் கொண்டிருந்தாரு. இதன் அடிப்படையில் இங்கு ராமர் ஆதிசேஷன் மீது தர்ப்பை விரித்து அதில் சயனிக்கும் வகையில் சிலை வடிவமைக்கப்பட்டிருக்கு. சீதை மீட்க செல்லும் முன் தங்கிய தளம் என்பதால் சீதை இல்லை, லக்ஷ்மணின் வடிவமாக ஆதிசேஷன் இருப்பதால் லக்ஷ்மணரும் இல்லை, ஆஞ்சநேயர் மட்டும் காணப்படுகிறாரு. மூலஸ்தான சுவரில் பாலம் அமைக்க ஆலோசனை செய்த சூரியன், சந்திரன், தேவர்களுமே இருக்காங்க. மேலும் தசரதன் மகப்பேறு வேண்டி உலகத்தை சுற்றி வரும் பொழுது இந்த பெருமாளை 60,000 மனைவிகள் இருந்தும் குழந்தை பேறு இல்லையே என்று வேண்ட உடனே ஆதி ஜெகநாத பெருமாள் ஒரு மந்திரத்தை சொல்ல, பின்பு தசரதன் இந்த தலத்தில் நாக பிரதிஷ்டை செய்து
பின் புத்திரகமோஷ்டி யாகம் செய்ய பெற்றதற்காகவே சொல்லப்படுது. புத்திர பாகியத்தின் மூலமந்திரத்தை தசரதனுக்கு பெருமாள் உபதேசம் செய்த பின் தசரதன் பிரதிஷ்டை செய்த நாகலிங்கம் இன்றுமே கோவிலில் காணப்படுது. இதன் அடிப்படையில் ராமர் வழிபட்ட இந்த தலத்தில் அதிகாலையில் சேதுக்கரை கடலில் நீராடிவிட்டு கோவிலுக்கு வந்து அங்கு தரப்படும் நாகர் சிலைக்கு ஒரு நாள் முழுவதும் கணவனும் மனைவியும் உபவாசகம் இருந்து ஜலக்கிரீடை செய்ய வேண்டும். பின்பு அன்றிரவு கோவிலில் தங்கிவிட்டு மறுநாள் காலையில் முறைப்படியாக நாகப்பிரதிஷ்டை மற்றும் புத்திர காமேஷ்டியாகம் செய்துவிட்டு பிரசாதமாக தரப்படும் பால் பாயாசத்தை அருந்தினால் பிள்ளை வரம் கிடைக்கும் என்பது ஐதீகமாக தான் சொல்லப்படுது. பொதுவாக மகாலட்சுமி மடியில் நிறுத்தி காட்சி தரும் நரசிம்மர் இங்கு ஸ்ரீதேவி பூதேவியுடன் காட்சி தருகிறாரு. நரசிம்மரின் இந்த தரிசனம் விசேஷமானதாக தான் சொல்லப்படுது. இது தவிர ஜெகநாதர் சன்னதி கோஷ்டத்தில் லட்சுமி நரசிம்மரும் இருக்கிறாரு. பக்தர்கள் இவருக்கு சந்தன காப்பிட்டு வழிபட்டும் வராங்க. சீதையை மீட்டு ராமேஸ்வரத்தில் சிவபூஜை செய்த ராமர் இங்கு சுவாமியை தரிசித்து சென்றிருக்காரு. இவர் பட்டாபிராமனாக சீதை லட்சுமணருடன் கொடிமரத்துடன் கூடிய சன்னதியில் காட்சி தராரு. மேலும் சித்திரை மாதத்தில் இவருக்கு பிரம்மோற்சவமும் நடைபெற்று வருது. இத்தளம் வந்த ராமர் சீதையை மீட்க அருளும்படி ஜெகநாதரிடம் வேண்டிக் கொள்கிறாரு. சுவாமி அவருக்கு ஒரு பானம் கொடுத்து ராமன் அந்த பானத்தை பிரயோகித்து ராவணனை அழித்திருக்காரு. இதன் அடிப்படையில் எந்த செயலையும் துவங்கும் முன்பு ஜெகநாதரை வேண்டிக் கொண்டால் அது வெற்றி பெறும் என்றே சொல்லப்படுது. இந்த சுவாமிக்கு வெற்றி பெருமாள் என்றும் இன்னொரு பெயரும் உண்டுன்னே சொல்லப்படுது. ராமர் வழிபட்டதால் இவர் பெரிய பெருமாள் என்றுமே பெயர் பெற்றிருக்காரு. இப்படி திருப்புழானியிலிருந்து 4 கிலோமீட்டர் தூரத்தில் சேதுக்கரை காணப்படுகிறது. ராமர் இங்கிருந்துதான் இலங்கை செல்ல பாலம் அமைத்திருக்காரு. சேது என்றால் அணை. அணை கட்டிய இடத்திலுள்ள கரை என்பதால் இந்த தலம் சேதுக்கரை என பெயர் பெற்றிருக்குன்னே சொல்லப்படுதே. இங்கு ஆஞ்சநேயருக்கும் கோவில் இருக்கிறது. இவர் இலங்கையை பார்த்தபடி காட்சி தருகிறாரு. இங்குள்ள கடல் ரத்னா கர தீர்த்தம் என்றழைக்கப்படுகிறது. சித்திரை பங்குனி பிரம்மோற்சவத்தின் போது சுவாமி இங்கு எழுந்தருளி தீர்த்தவாரி கண்டிருக்காரு. மேலும் அமாவாசை நாட்களில் இங்கு பிது தர்ப்பணமும் செய்து வராங்க. மேலும் இந்த தலத்துக்கு பிரார்த்தனையாக பிள்ளை வரம் கேட்டால்தான் இந்த தலத்தின் மிக சிறப்பு பெற்ற பிரார்த்தனைன்னு சொல்லப்படுது. சேது தீர்த்தத்தில் நீராடினால் நமது முன்ஜென்ம பாவங்களும் விலகும். மேலும் இத்தலத்தில் வழிபட்டால் கிரக தோஷங்கள் நீங்கும். திருமண தடை உள்ளவர்கள் உற்சவர் கல்யாண ஜெகநாதரிடம் வேண்டி கொள்றாங்க. இப்படி இந்த தலத்திற்கு வரக்கூடிய பக்தர்களின் பிரார்த்தனைகளை நிறைவேற்றினால் நேர்த்தி கடனாக தாயாருக்கு புடவை சாத்துதல் தவிர பெருமாளுக்கு துளசி மாலை அணிவித்தல் அபிஷேக ஆராதனைகள் ஆகியவற்றையும் செய்து வராங்க. மேலும் கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு அன்னதானமும் செய்யப்பட்டு வருது. பிரசாதம் செய்து பெருமாளுக்கு நைவேத்தியம் செய்து பக்தர்களுக்கும் கொடுக்கப்பட்டு வருது. மேலும் ஆதி ஜெகநாதருக்கு திருவிழாவாக பங்குனியிலும் ராமருக்கு சித்திரையிலும் பிரம்மோற்சவம் நடைபெற்று வருது. இந்த விழாக்களில் ஜெகநாதர் ராமர் இருவரும் கருட வாகனங்களில் எழுந்தருளுறாங்க. ஜெகநாதர் பங்குனி உத்திரத்தன்றும் சித்ரா பௌர்ணமி அன்றும் ராமபிரானுடன் தேரில் எழுந்தருளுறாரு. பிரம்மோற்சவ திருவிழாவாக பங்குனி மாதம் ராமர் ஜெயந்தி திருவிழா, சித்திரை மாதம் இவை தவிர வைகுண்ட ஏகாதசி, கிருஷ்ண ஜெயந்தி, பொங்கல், தீபாவளி விழாக்கள் இந்த கோவிலில் சிறப்பாகவே நடைபெற்று வருதுன்னே சொல்லலாம். இப்படி வைணவ திருத்தலங்களில் திருப்புள்ளானி ஆதி ஜெகநாத பெருமாள் கோவில் இராமாயண வரலாற்றுடன் தொடர்புடையதாகவே சொல்லப்படுது. இந்த ஆலயம் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகவே போற்றப்படுகிறது. வைணவ திருத்தலங்களில் திருப்புள்ளானி ஆதி ஜெகநாத பெருமாள் கோவில் சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுது. ராமநாதபுரம் அருகில் இருக்கிறது திருப்புள்ளானி திருத்தலம். இந்த பெருமாள் கோவில் இராமாயண வரலாற்றுடன் தொடர்புடையதாக தான் காணப்படுது. இந்த ஆலயத்திலிருந்து 4 கிலோமீட்டர் தூரத்தில் சேதுக்கரை அமைந்திருக்கிறது. இப்படி சேதுக்கரையில் நீராடிவிட்டு கோவிலுக்கு வந்து நாகர் சிலைக்கு முன்பாக கணவனும் மனைவியும் உபவாசம் இருக்க வேண்டும். பின்பு அன்றிரவு கோவிலில் தங்கி மறுநாள் காலையில் நாகப்பிரதிஷ்டை மற்றும் புத்திர காமேஷ்டியாகம் செய்ய வேண்டும். யாகம் முடிந்ததும் பிரசாதமாக பால் பாயாசம் தரப்படும். இதனை அருந்தினால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது ஐதீகமாகவே சொல்லப்படுது.
இன்னைக்கு இந்த வீடியோவில் ஆதி ஜெகநாத பெருமாள் கோவில் ராமாயண வரலாற்றுடன் தொடர்புடையதாக சொல்லப்படக்கூடிய ஒரு சிறப்பு வாய்ந்த திருத்தலத்தோட சில சுவாரஸ்யமான மற்றும் சிறப்பான தகவல்களை தான் இந்த வீடியோவில் பார்த்துருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ள வகையில் தான் இருந்திருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ நோட்டிபிகேஷனா உங்களை வந்து சேரும். நன்றி நண்பர்களே.